హరే కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవరో దేవీం సరస్వతీ వ్యాసం తదోజయము ఉదీరయేత్ பாகவத உத்தம ஸ்லோகே பகவஸ்லோக்கே பத்திர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணருதேவ் கி ஜயில பிரபு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு ருதே அர்த்தம் பிரதியேத நா ச ஆத்மனே தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா தமக வேர்ட் பை வேர்ட் மீனிங் ருதே இல்லாமல் அர்த்தம் மதிப்பு யத் எது பிரதியேத தோற்றமளிக்கும் ந இல்லை பிரதியேத தோற்றமளிக்கும் ச மேலும் ஆத்மனி என்னுடனான உறவில் தத் அது வித்யாத் நீர் அறிய வேண்டும் ஆத்மனக என்னுடைய மாயா மாயாசக்தி யதா அதை போல ஆபாசக பிரதிபலிப்பு யதா அதுபோல் தமக இருள் டிரான்ஸ்லேஷன் ஓ பிரம்மாவே மதிப்புடையதாக காட்சியளிப்பது எதுவானாலும் அது என்னுடன் சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை என்றால் அதில் உண்மையில்லை இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயா சக்தி என அறிவீராக பற்பொட்பை சில பிரபுபா ஜெய்சில பிரபுபாத் பிரபஞ்சத்தின் தோற்றம் அதன் பராமரிப்பு அதன் வளர்ச்சி வெவ்வேறு சக்திகளுடனான அதன் சேர்க்கை அதன் சீரழிவு மற்றும் மறைவு ஆகிய இந்த எல்லா நிலைகளிலும் பரமபுருஷ பகவான் சம்பந்தப்பட்டுள்ளார் இதனால் பகவானுடனான இந்த முக்கிய சம்பந்தத்தில் மறதி ஏற்படுவதும் பகவானுடன் சம்பந்தப்படாத விஷயங்கள் உண்மையானவையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதும் பகவானுடைய சக்தியின் ஒரு படைப்பு என அழைக்கப்படுகிறது பகவான் இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது என்பதால் மாயா சக்தியும் பகவானின் ஒரு சக்தியே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் பகவானுடனான சம்பந்தத்துடன் இணைத்துவிடும் சரியான கருத்து யோகமாயா அல்லது சம்பந்த சக்தி என அழைக்கப்படுகிறது பகவானோடு ஒரு பொருளுக்குள்ள உறவிலிருந்து அந்த பொருளை பிரித்து விரு விடுவதெனும் தவறான கருத்து பகவானின் தெய்வி மாயா அல்லது மகா மாயா என அழைக்கப்படுகிறது பகவானோடு சம்பந்தப்படாமல் எதனாலும் இருக்க முடியாது என்பதால் இந்த இருவகையான மாயைகளும் பகவானுடன் சம்பந்தம் கொண்டுள்ளன இதனால் பகவானுடனான உறவுகளை பிரிப்பதெனும் தவறான எண்ணம் பொய்யல்ல ஆனால் மாயையானது ஆகும் ஒரு பொருளை வேறொரு பொருளாக எண்ணுவது மாயை என அழைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு கயிற்றை பாம்பாக ஏற்றுக்கொள்வது மாயையாகும் ஆனால் கயிறு என்பது பொய்யல்ல மாயைக்கு உட்பட்ட மனிதனின் முன் காணப்படும் கயிறு ஒருபோதும் பொய்யாகாது ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட விதம் மாயையானது ஆகும் எனவே இந்த ஜடத்தோற்றம் பகவானின் சக்தியிலிருந்து பிரிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளும் தவறான எண்ணம் மாயையாகும் இது ஆனால் இது பொய்யல்ல மேலும் மாயையான இந்த கருத்து அறியாமை இருளில் இருக்கும் உண்மையின் பிரதிபிம்பம் என அழைக்கப்படுகிறது பகவானுடைய சக்தியிலிருந்து உண்டாக்கப்பட்டது அல்ல என்று காணப்படும் எதுவும் மாயா என்று அழைக்கப்படுகிறது ஜீவராசிகள் அருவமானவர்கள் அல்லது பரமபுருஷர் அருவமானவர் என்ற கருத்தும் மாயையாகும் குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் முன் நிற்கும் போர் வீரர்களும் அர்ஜுனனும் பகவானும் கடந்த காலத்திலும் இருந்தார்கள் குருக்ஷேத்திர போர்க்களத்திலும் இருந்தார்கள் தற்போதுள்ள உடல் அழிந்த பிறகும் ஜட பந்தத்திலிருந்து முக்தியடைந்த பிறகும் எதிர்காலத்திலும் அவர்கள் தனி நபர்களாக தொடர்ந்து வாழ்வார்கள் என போர்க்களத்தின் நடுவில் பகவானால் அர்ஜுனனுக்கு கூறப்பட்டது பகவத்கீதை இரண்டாவது ஸ்லோகம் பனிரெண்டாவது அத் இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது ஸ்லோகம் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானும் ஜீவராசிகளும் தனித்தனி நபர்கள் மேலும் பகவானின் சுயரூபமும் ஜீவராசிகளின் சுயரூபங்களும் ஒருபோதும் அளிக்கப்படுவதில்லை பகவானின் கருணையால் மாயா சக்தியின் ஆதிக்கத்தை மட்டுமே நம்மால் விளக்கிக் முடியும் ஜட உலகத்தில் சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் கூட சுதந்திரமானவை அல்ல ஒளியின் உண்மையான பிறப்பிடம் பிரம்மஜோதி ஆகும் பகவானின் திவ்யமான உடலிலிருந்து தோன்றும் அந்த பிரம்மஜோதி சூரிய ஒளி சந்திர ஒளி நெருப்பின் ஒளி அல்லது மின்சாரத்தின் ஒளி என அநேக ஒளிகளாக பிரதிபலிக்கிறது ஆகவே ஆத்மாவை பரமாத்மாவான பகவானிடமிருந்து பிரிந்திருப்பதாக காண்பதும் மாயையே நானே கடவுள் என்று பொய்யாக கூறிக்கொள்வது அந்த மாயா சக்தியால் வெறிக்கப்படும் கடைசி வலையாகும் அனைத்தும் பரமனிடமிருந்தே பிறக்கின்றன என்று வேதாந்த சூத்திரம் துவக்கத்திலேயே உறுதியாக தெரிவிக்கிறது முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டதைப் போல தனித்தன்மையுள்ள அனைத்து ஜீவராசிகளும் பரம ஜீவராசியான முழுமுதற் கடவுளின் சக்தியிலிருந்தே பிறக்கின்றன பிரம்மாவும் பகவானுடைய சக்தியிலிருந்து பிறந்தவர்தான் பிற ஜீவராசிகளும் பிரம்மாவின் மூலமாக பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே அவர்களில் ஒருவரும் பரமபுருஷருடன் சம்பந்தப்படாமல் இருக்கவில்லை தனித்தன்மை கொண்ட ஜீவராசியின் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அல்ல அது பரம ஜீவனான பகவானிடம் இருக்கும் உண்மையான சுதந்திரத்தின் பிரதிபிம்பம் மட்டுமே ஆகும் பரம சுதந்திரம் இருப்பதாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பொய்யாக கூறிக்கொள்வது மாயை என்பதே இந்த பட இந்த பதத்தின் முடிவாகும் அறிவற்றவர்கள் மாயைக்கு உட்படுகின்றனர் இதனால் ஆன விஞ்ஞானிகள் உடல் கூறு நிபுணர்கள் மனக்கற்பனையாளர்கள் போன்றவர்கள் சூரியன் சந்திரன் மின்சாரம் போன்றவைகளின் கண்கூசும் பிரதிபலிப்புகளால் திகைப்படைந்து பௌதீக பொருட்களின் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய பல்வேறு கற்பனைகளையும் வாதங்களையும் ஏற்படுத்தி பகவானின் இருப்பை மறுத்து விடுகின்றனர் ஒரு தனிப்பட்ட நபரின் உடல் அமைப்பினுள் இருக்கும் ஆத்மாவின் இருப்பை மருத்துவர் நிராகரித்து விடக்கூடும் ஆனால் உயிரற்ற ஓர் உடலில் எல்லா இயந்திர அமைப்பும் வேலை செய்யும் வகையில் இருந்தாலும் அவரால் அந்த உடலுக்கு இறந்து போன உடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது மூளையை மனதின் இயந்திரமாக எண்ணும் உடல்கூறு அறிஞர்கள் அதை ஆழமாக ஆராய முயற்சி செய்கின்றனர் ஆனால் உடல்கூறு அறிஞர்களால் இறந்த உடலில் மீண்டும் ஒரு இயக்கத்தை கொண்டு வர முடியாது பரம புருஷரிலிருந்து வேறுபடுத்தப்பட்ட பிரபஞ்ச தோற்றம் அல்லது உடலமைப்பு ஆகியவற்றைப் பற்றிய இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் முடிவில் மாயையே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஜட நாகரிகத்தின் விஞ்ஞான முன்னேற்றங்கள் அனைத்தும் மாயா சக்தியின் ஒரு செயலாகும் மாயா சக்திக்கு இரு ஆற்றல்கள் உள்ளன ஒன்று மறைக்கும் ஆற்றல் மற்றது வீசும் ஆற்றல் வீசும் ஆற்றலால் மாயா சக்தி ஜீவராசிகளை அறியாமையின் இருளுக்குள் வீசுகிறது மறைக்கும் ஆற்றலால் மறைக்கும் ஆற்றலால் பரமபுருஷரின் இருப்பை பற்றிய அறிவை அறிவற்றவர்களின் கண்களிலிருந்து அந்த மாயா மாயாசக்தி மறைத்துவிடுகிறது இங்கு பிரம்மா தம்மை பரமபுருஷருக்கு சமமானவர் என்று ஒருபோதும் கூறவில்லை இதனால் அறிவற்றவர்கள் இவ்வாறு முட்டாள்தனமாக கூறிக்கொள்வதானது பகவானுடைய மாயா சக்தியின் மற்றொரு காட்சியாகும் பகவானின் இருப்பை மறுக்கும் அசுர குணம் படைத்தவர்கள் அறியாமையின் இருளில் இன்னும் ஆழமாக வீசப்படுகின்றனர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது ஸ்லோகங்களில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் இவ்வாறாக இத்தகைய அசுரர்கள் பரமபுருஷ பகவானை பற்றிய அறிவை பெறாமல் பிறவி சக்கரத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்பது பகவானுக்கு ஏற்புடைய விடைகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்குடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரி போல்